சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் மார்தல் பிளாட்டா அப்படிங்கிற டோர்னமெண்ட் மார்தல் பிளாட்டாவில் அர்ஜென்டினாவில் வந்து நடந்திருக்கு ஆக்சுவலாக மெமரபுள் சிக்ஸ்டி கேம்ஸில் மார்தல் இருந்து ஒரு கேம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதே டோர்னமெண்ட்டில் இன்னொரு ஐ திங்க் அதே டோர்னமெண்ட் தான் நினைக்கிறேன் ஏன்னா நைன்டீன் சிக்ஸ்ட்டி ஸோ அதே டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்திங்கனா பசான் அப்படிங்கிற ஒரு பிளேயரோட வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் விளையாடுறாரு ரொம்பவே அற்புதமான ஒரு ஆட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டேக்டிக்ஸாக இருக்கும் எக்கச்சக்கமான லைன்ஸ் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ மேபி வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோக்கில் போகிற முன்னாடி ஒரு என்ன அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதேபோல் நம்ம வீக்லி கிளப் டோர்னமெண்ட்டில் பங்கேற்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஸோ இப்போ இந்த கேமை பார்க்கலாம் ஒயிட் பீசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ்வால்டோ மேனுவல் பசான் அப்படிங்கிற பிளேயர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு இந்த பக்கம் நம்ம பாபி ஃபிஷர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணுறாரு ஓப்பனிங் வைஸ் நம்ம இங்கே ஒரு ட்ரான்ஸ் குயின்ஸ் கேம்பிட் வந்து பார்க்குறோம் அல்லது குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் சொல்லி சொல்லலாம் டி ஃபோர் அதுக்கப்புறம் பிஷப் பி ஃபோர் பிஷப் பி ஃபோர் வந்து நம்ம ரகோசியன் டிஃபென்ஸ் அல்லது ரகோசியன் வேரியேஷன் ஆஃப் குயின்ஸ் கேம்பிட் டிக்ளைன் சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப டாப் மூ பிளாக்குக்கு ஸோ சீடெக்ஸ் டி ஃபைக்கப்புறம் அப்புறம் டி ஃபைவ் எந்த ஒரு பெரிய பிரச்சனையுமே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கனா ஒயிட் பிளாக் ஒரு டெவலப்மெண்ட்டு கொடுக்கல அந்த ட்ரான்சாக்ஷன் நடந்ததுனால வந்து பார்த்திங்கனா ஈஸியாக டெவலப்மெண்ட் வந்து கேரி அவுட் பண்ண போகிறார் ஃபிஷர் ஸோ பிஷப் ஜி ஃபைவ் பின் போடுறாரு ஸோ அவர் பின் போடுற மாதிரி இவரும் பின் பண்ணுறாரு ஸோ ஹெச் சிக்ஸ் பிஷப் ஹெச் ஃபோர் சி ஃபைவ் சி ஃபைக்கு அப்புறம் என்னடா அது இவ்வளோ இயர்லியாக வந்து சென்டரை வந்து பிரேக் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஐடியா வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷர் வந்து பிளான் பண்ணுறாரு இந்த பிஷப் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச் ஃபோர் ஸ்கொயருக்கு போனதுனால தான் அந்த ஐடியா வந்து அவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட இந்த ஆட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மூ கிட்டே வந்து அவர் கேல்குலேட் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு கேல்குலேஷன் லைன் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ இ த்ரீ விளையாடுறாரு ஏன்னா சென்ட்ரு ஸ்ட்ரைக் பண்ணுறாரு இ த்ரீ விளையாடுறாரு ரொம்ப லாஜிக்கலான கண்டினியூஷன் நைட் சி சிக்ஸ் ஸோ குயின்ஸ் பானு ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சி பானை வந்து பார்த்திங்கன்னா இயர்லியரா அட்வான்ஸ் பண்ணுறதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நைட் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய நேச்சுரல் ஸ்கொயரில் போய் உட்காரும் ஸோ அதான் நைட் சி சிக்ஸ் பிஷப் இ டூ ஜி ஃபைவ் இந்த இடத்துல இந்த பின்னை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு ஃபிஷர் ஏன்னா நெக்ஸ்ட் மூல கேன்சல் பண்ண போகிறாரு அதுக்குள்ளே நம்ம ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து மூவ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபிஷர் என்ன பண்ணுறாரோ அதுக்கு மட்டும்தான் அவங்க வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்ஸிங் லைன் வந்து பார்த்திங்கன்னா அவர் பண்ணிக்கிட்டே இருப்பார் பான் ஜி ஃபைவ் பிஷப்பை கிக் பண்ணுறாரு பிஷப் ஜி த்ரீ அதுக்கப்புறம் நைட் டி ஃபோர் த்ரெட்டனிங் டு வின் த நைட் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பான் அல்லது ஒரு எக்ஸ்சேஞ்ச் கிடைக்கும் ஸோ அதனால் அவர் ரோக் சி ஒன் விளையாடுறாரு அதுக்கப்புறம் அந்த பின்னை திரும்ப திரும்ப ஃபர்தராக வந்து அட்டாக் பண்ணுறாரு குயின் ஏ ஃபைவ் குயின் ஏ அப்புறம் இந்த பொசிஷனில் வந்து மூணு மூஸ் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம் இந்த இடத்துல கேமில் விளையாடின மூவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேஸ்லிங் ஸோ அதாவது இந்த மூவில குயின் ஏ ஃபைவ் வச்சதுக்கப்புறம் அந்த பானுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு அவர் கேஸ்லிங் பண்ணிடுறாரு சப்போஸ் இந்த இடத்துல நம்ம வந்து பானுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ண என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம குயிக்காக பார்த்தரலாம் குயின் சி டூ வில் ரன் இன் டு பிஷப் எஃப்ஐ இந்த பிஷப் எஃப் ஐ லைன் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிற ரெண்டு லைன்லையுமே நம்ம பார்ப்போம் எக்ஸாம்பிள் குயின் டி த்ரீ நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவீங்க ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சி பான் சி ஃபோர் சி ஃபோருக்கு அப்புறம் நீங்கள் குயின் சி டூ போனீங்கன்னா திரும்ப நான் சொன்ன பிஷப் எஃப் ஐ வரும் அதனால் குயினை டி ஒனுக்கு கொண்டு போகிறது நல்லது சப்போஸ் நீங்கள் குயின் சி டூ போனீங்கன்னா பிஷப் எஃப்ஐ குயின் டி ஒன் எப்படினாலும் குயின் டி ஒன் போய் தான் ஆகணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராப் ஆகிடும் எனிவே யூ ஆர் கோயிங் டு ப்ளே கிங் எஃப் ஃபோன் அதனால் முன்னாடியே அவர் கிங் ஆஃப் ஃபோன் விளையாட்றாரு இது வந்து குயின் டி த்ரீ லைனு சேம் கோஷ்ட் டு குயின் பி த்ரீ ஸோ குயின் பி த்ரீ விளையாடனாலும் சேம் தான் குயின் டி ஒன் அண்ட் தென் பிஷப் எஃப் ஏன் பிஷப் எஃப்ஐ இங்கே விளையாடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கும் நமக்கு டைம் இருக்குது ஏன்னால் அவங்க கேஸ்லிங் பண்ணாலுமே இதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல பிஷப் இன்டு சி த்ரீ பி இன்ட்டு சி த்ரீ நைட் இன்ட்டு சி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இன்னொரு பானமே ட்ராப் ஆகிடும் அதனால் ரூக் இன்டு சீ த்ரீ இஸ் ஃபோஸ்ட் ஸோ எப்படி பார்த்தாலும் அவுட் ஆஃப் த ஓப்பனிங் ஒரு வின்னிங் வேரியேஷன் வந்து இங்கே கிடச்சிடும் ஸோ இது எல்லாத்துலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு கேஸ்லிங் வந்து பண்ணிடுறாரு கேஸ்லிங் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஒரு பானை வந்து அவருக்கு போயிடுது நைட் டெக்ஸ் சி த்ரீ அதுக்கப்புறம் குயின் ஈ ஒன் வந்து விளையாடுறாரு ஸோ ஜஸ்ட் ஒரு பின் மாதிரி போடுறாரு பட் நைட் டெக்ஸ் இ டூ செக்கு குயின் டெக்ஸ் இ டூ அதுக்கப்புறம் பான் சி ஃபோர் இந்த பொசிஷனில் வந்து இந்த பான் டென்ஷனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறது அந்தளவுக்கு நல்லது கிடையாது ஏன்னா ஃபிஷரோட கிங் இன்னமும் தான் இருக்குது அதனால தான் அவர் வந்து பானை வந்து சி ஃபோர் ஸ்கொயருக்கு புஷ் பண்ணுறாரு இப்போது கண்டிப்பாக ஒயிட்டுக்கு நீங்கள் மூவ் பார்த்துட்ருப்பீங்க அப்போ அவர் கிங் சென்டரில் இருக்குதுன்னா அப்போ பொசிஷனை ஓப்பன் பண்ணும் அதனால் அவர் இ ஃபோர் வந்து விளையாடுறாரு ஸோ இ ஃபோருக்கு அப்புறம் பிஷப் இ சிக்ஸ் பிஷப் இ சிக்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க இந்த இடத்துல நம்ம இந்த பிஷப்பை பின்னில் போட்டாலும் கூட நமக்கு வந்து குயினோட டிஃபென்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுனால குயினை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாரு பட் இந்த பொசிஷனில் நிறையா மூவ்ஸ் இருக்குது அவருக்கு நைட் டு டி டூ குயின் இ த்ரீ ஆர் ஈவன் ரூ கேஃப் இ ஒன் இப்படி மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சூப்பரான ஒரு மூவ் விளையாடுறாரு அந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்க மாதிரி தெரியும் ஃபஸ்ட் சைட் பட் அது ஒரு சின்ன டேக்டிக்கல் ஐடியா பிஷப் டு சி செவன் ஸோ பிஷப்பை சாக்ரிஃபை பண்ணுறாரு காரணம் என்ன அப்படின்னா நம்ம குயினை வந்து டிஃப்ளெக்ஷன் பண்ண பார்க்குறாரு ஸோ குயினை டிஃப்ளெக்ட் பண்ணிட்டு ஈன்ட்டு டி ஃபைவ் விளையாடணும் அப்படின்னு சொன்னாக்கா பிஷப் பின்ல இருக்குது அதனால் நம்ம பீஸும் வின் பண்ணிவிடுவோம் பொசிஷென்னும் ஓப்பன் ஆகிடும் ஸோ அதுதான் வந்து ஒயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு எக்கச்சக்கமாக காம்படிஷனும் கிடச்சிரும் அந்த எக்ஸ்ட்ரா ஒரு பானுக்கு ஸோ அதனால ஃபிஷர் இந்த இடத்துல பி சிக்ஸ் விளையாடிட்டு குயினை வந்து சேஃபாக வந்து அந்த இடத்துல ஸ்டேபிள் பண்ணி வச்சுக்கலாம் பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேலஞ்சு மாதிரியான இருக்கக்கூடிய வேரியேஷனை அக்செப்ட் பண்றாரு குயின் டெக்ஸ் சி செவன் டெக்ஸ் டி ஃபைவ்க்கு அப்புறம் அவர் என்ன பண்றாரு இந்த பொசிஷன்ல எப்படினாலும் பீஸ் ட்ராப்பு அதனால அவர் கவுண்டர் பண்ணுறதுக்காக ஜி ஃபோர் வந்து அட்வான்ஸ் பண்ணுறாரு நைட் டு டி டூ போனதுக்கு அப்புறம் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா நைட் எக்ஸ் டி டூ அதாவது சாரி நைட் எக்ஸ் டி ஃபோர் இந்த எல்லாமும் ஆக்சுவலாக வந்து அவர் கேல்குலேட் பண்ணிட்டாரு நைட் டூ நைட் டெக்ஸ் டி ஃபோர் விளையாட்றதுக்கப்புறம் குயின் வந்து பார்த்திங்கன்னா பின்ன மெயின்டைன் பண்ணணும் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு திரும்ப இ ஃபோர் ஸ்கொயரில் வைக்கிறாரு பட் இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரில்லியண்ட்டான ஒரு மூவ் வந்து இங்கே ட்ரை பண்ணுறாரு இன்னமும் வந்து ஒயிட் வந்து கொடுத்த பீஸை இன்னும் ரெக்கவர் பண்ணலை அதுக்குள்ளே இவ்வளோ ட்ரிக்ஸை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கிறார் ஃபிரீஷரு ஸோ அதனால் இந்த கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி சொன்னேன் மூவ்ஸ் கெஸ் பண்ண முடியுமா பாருங்கள் இந்த இடத்துல நீங்கள் தமிழில் கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த மூவ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க குயின் எஃப் ஃபோர் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கிரிட்டிக்கல் மூமெண்ட் ஆஃப் த கேம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இந்த இடத்துல பல ஆப்ஷன்ஸ் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியிருக்கு மொதல் ஆப்ஷன் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணால் என்ன ஆகும் நைட் இ டூ செக்கு கிங் ஹெச் ஒன் போனதுக்கப்புறம் நம்ம பீஸை வந்து எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பொசிஷனில் நம்ம இ சிக்ஸ் பானை வெட்டக்கூடாது இந்த இடத்துல ரொம்ப அட்வான்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த பாஸ் பானை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணும் அதனால் பி ஃபை இஸ் த வின்னிங் மூ இமீடியட் வின்னிங் கிடையாது பட் கொஞ்சம் சமாளிக்கலாம் பட் இந்த பொசிஷனில் வந்து கம்ப்யூட்டர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேரியேஷன் வந்து சொல்லுது நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ண சொல்லுது நைட் இன்ட்டு சி ஃபோர் பி இன்டு சி ஃபோர் டூ கிண்ட்டு சி ஃபோர் நைட் இஸ் அன்டிஃபண்டட் ஸோ நைட்டு மூவ் பண்ணிங்கன்னா இன்னொரு பான் கிடைச்சிடணும் ஒரு மூணு பான் வந்து ஒரு பீஸ் கவர் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டபுள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ப்ராக்டிக்கலாக வந்து கண்டிப்பாக வாய்ப்பு கம்மி தான் பிளாக்குக்கு இது ஒரு வேரியேஷன் குயின்டெக்ஸ் எஃப் ஃபோர் விளையாடினா அதுவும் எக்ஸாக்டாக இந்த மாதிரி விளையாடணும் அதே போல் இந்த இடத்துல கேமில் வந்து டெக்ஸ் சி ஃபோர் வந்து ட்ரை பண்ணியிருக்கிறாரு அதே போல் இந்த இடத்துல டிடெக்ஸ் இ ஃபைவ் விளையாட்னா என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து குயின் டெக்ஸ் இ ஃபோர் விளையாட்டு கேமே வின் பண்ணிடலாம் எப்படி அப்படின்னா நைட் டெக்ஸ் இ ஃபோர்க்கு அப்புறம் ஃபோர்க் இருக்குது நம்ம இந்த மாதிரி பிக்கப் பண்ணதுக்கு அப்புறம் ஸோ வி கேன் வின் ஆனதர் பான் ஸோ நீங்கள் பீஸை வெட்டினீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து நம்ம ரூக்கை உள்ளே கொண்டு வந்தாலும் ரேங்க் இஷ்யூ இருக்குது நீங்கள் பேக்ரேங்கை டிஃபெண்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பி ஃபைவ் போட்டு திரும்ப அந்த பாஸ் பண்ண என்ன சொல்கிறது டிஃபெண்ட் பண்ணிடலாம் ஸோ இதான் இந்த இடத்துல அந்த குயின் எஃப் ஃபோர் அப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு மூணு ஆப்ஷன்ஸு கேமில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ரூக் டெக்ஸ் சி ஃபோர் வந்து விளையாடிட்டு அந்த நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள் அட்டாக் மாதிரி கொடுக்குறாரு டெக்ஸ் இ ஃபோர் அஃப்கோர்ஸ் இந்த இடத்துல நம்ம வந்து டெக்ஸ் இ டூ விளையாட முடியாது சரி டி டூ ஸோ டெக்ஸ் இ ஃபோர் விளையாடுறதுக்கப்புறம் நைட் டெக்ஸ் இ ஃபோர் அடுத்து நைட் டூ இ டூ செக் இன் பிட்வீன் மூ மாதிரி விளையாடுறாரு நைட் இ டூ செக் அடுத்து கிங் ஹெச் ஒன் ஸோ கிங் ஹெச் ஒன் போனதுக்கப்புறம் இந்த இடத்துல ஃபிஷர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் டி செவன் விளையாடுறாரு இந்த பொசிஷனில் நம்மளால் வந்து பஷப்டெக்ஸ் டி ஃபைவ் விளையாட முடியாது ஏன்னா ஃபோர்க் இருக்குது இதுதான் பிரச்சனை அதே போல் இன்னொரு ஆப்ஷன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடிய ஆப்ஷன் பெஸ்ட் ஆப்ஷன் பான் டூ எஃப் ஃபைவ் பான் எஃப் ஃபைவ் விளையாடும் போது டிடெக்ஸ் இ ஃபை விளையாடாங்க அப்படின்னா டெக்ஸ் இ ஃபோர் விளையாட முடியும் அதுக்கப்புறம் இந்த வேரியேஷன் பட் இந்த வேரியேஷனில் கண்டிப்பாக இந்த நைட்டை நம்மளால் சேவ் பண்ண முடியும் ஒரு எக்ஸ்ட்ரா பீஸ் நம்மகிட்ட இருக்கும் ஓரளவுக்கு இது சமாளிக்கக்கூடிய ஒரு பொசிஷனாக இருக்கும் பட் நம்ம ஏற்கனவே ஒரு வேரியேஷன் பார்த்தோம் இல்லைங்களா ஸோ மூணு பானுக்கு ஒரு பீஸ் இருந்தது பட் இங்கே ரெண்டு பானுக்கு ஒரு பீஸ் வச்சிருக்கிறாரு ஹிங் இ செவன் ருக் ஜி செவன் அண்ட் தென் டெக்ஸ் ரூக் டெக்ஸ் பி செவன் ஸோ இது மாதிரி கேம் வந்து கண்டினியூ ஆகும் ஸோ இதெல்லாம் தான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் கேமில் வந்து பிஷப் டி செவன் ஆடுறாரு ஃபிஷரு அதுக்கப்புறம் ரூக் இ ஒன் ஸோ த்ரெட்னிங் டு வின் த பீஸ் பேக் ஃபைனலி அந்த நைட்டுக்கு ஆக்சுவலாக எஸ்கேப் ஸ்கொயர் கிடையாது ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிங்கை வந்து எஃப்ஐட்டில் போடுறாரு ஸோ தட் இந்த இடத்துல ட்ரிக் பண்ணுறாரு ஃபிஷ்ஷர் அகெயின் அதனால தான் அந்த டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா தந்திர ஆட்டம்னு சொல்லி போட்டிருந்தேன் எந்த மூவ் வச்சாலுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாக்டிக்கலாக பண்ணுறாரு அண்ட் இன்னொரு மூவ் பண்ணுவார் அது உங்களால் என்ன சொல்கிறது நம்பவும் முடியாது பயங்கர ஷாக்கிங்காக இருக்கும் ஸோ இந்த இடத்துல வந்து வெட்ட முடியாது வெட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்கீவராக இருப்பின் ஒட் எவர் இட் இஸ் ஹேப்பனிங் ஸோ நைட் எஃப் சிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாரு இதுதான் வந்து ஒயிட் வந்து பண்ண ஐ திங்க் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் மிஸ்டேக் ஆஃப் தி கேம்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா இதுக்கப்புறம் ஃபிஷர் வந்து பார்த்திங்கனாக்கா சூப்பராக விளையாடி கேமை வந்து கன்வெர்ட் பண்ணிடுவார் அதே மாதிரி இந்த இடத்துல ஏன் அந்த மூவ் தப்பு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஏன்னா நைட் எஃப் சிக்ஸ் நீங்கள் ஆடும்போது இந்த பிஷப் இங்கே பி ஃபைவ்ல டெம்போவோட வர்றதுனால ரூக்கை மூவ் பண்ணதுக்கப்புறம் பிஷப் ஏ சிக்ஸில் போட்டு இந்த நைட்டுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்போ எப்போ தான் அந்த பீஸை ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப கடினமாக ஆயிடும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போகும் இனிமேல் தான் கேமு அதனால் நைட் டு டி சிக்ஸ் இஸ் த மூ நைட் டு டி சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரூக்க இங்கே இஎயிட் ஸ்கொயருக்கு வராமல் தடுக்குது அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்பை பி ஃபைவ் ஸ்கொயருக்கு வராமல் தடுக்குது எக்ஸலண்ட்டான ஒரு பிளே அதே போல் இங்கே ஒரு பிரில்லியண்டான மூவ் விலையில கிங் இ செவன் ஸோ நைட் எக்ஸ் பி செவன் கிங் எஃப் எயிட் ஸோ இந்த மாதிரி விளையாடலாம் அல்லது இந்த இடத்துல ட்ரா வேணும் அப்படின்னா ரிப்பீட் பண்ணி ட்ராவும் பண்ணிக்கலாம் நம்ம பட் கேமில் நைட் எஃப் சிக்ஸ் விளையாட்றதுனால ஃபிஷருக்கு இப்போ வெற்றி வாய்ப்பு அதிகமாகிடுச்சு ஸோ பிஷப் பி ஃபைன் ருக் பி ஃபோர் பிஷப் ஏ சிக்ஸ் அண்ட் தென் நைட் டு டி செவன் செக் கொடுக்குறாரு அண்டு இந்த இடத்துல தான் சொன்னேன் நான் ஃபிஷர் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு மூவ் விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய டாப் மூவ் ரெண்டு மூவ் இருக்குது அதில் ஹிங் ஹி செவன் விளையாடுறாரு அப்படின்னு சொன்னால் எல்லோரும் நம்பவே முடியாது ஏன்னா அது பின்னில் போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தரும் ஆனால் ஐடியா என்ன அப்படின்னா எப்படினாலும் உங்களால் வந்து இங்கே வெட்ட முடியாது அப்படிங்குறதான் ஐடியா ஸோ நைட்டை மூவ் ஆகணும் நைட் சி ஃபைவ் போனதுக்கப்புறம் ரூக் ஹெச் எயிட் வந்து மூவ் பண்ணுறாரு இப்போது ஃபிஷர் ஆல்மோஸ்ட் அந்த பீஸை வந்து பார்த்திங்கன்னா சேவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார் அதனால் இந்த பொசிஷனில் வந்து நைட் எக்ஸ் ஏ சிக்ஸ் வந்து ட்ரை பண்ணுறாரு பட் அதுக்கப்புறம் கிங்கை வந்து டி சிக்ஸில் போட்டு அந்த பீஸை சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஏன்னா ஒரு பீஸ் ஆல்ரெடி போயாச்சு கொடுக்க வேண்டிய பீஸை கொடுத்துட்டாரு பட் இப்போது அவர் அந்த பீஸையும் நம்ம சேவ் பண்ணிவிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஏன் கிங் இ ரொம்ப ஸ்டன்னிங்கான மூ அப்படின்னா இந்த ஃபாலோ கிங் டி சிக்ஸ்க்கான தான் ஏன் கிங் டி சிக்ஸ் அகெயின் ஸ்டண்டிங்கான மூ அப்படின்னா இங்கே டிஸ்கவரி செட்டப் பண்ணுறாரு ஏன்னா ரூக்கு பின்னாடி அண்டி பண்ணுறாரு இத்தனை நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸுக்கு வந்து த்ரெட்ஸ் இருந்துகிட்டு இருந்தது பட் இப்போ இந்த இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரூக்கு பெரிய த்ரெட் இருக்குது ஸோ அதனால் அவர் என்ன ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா ரூக்கின்ட்டு பி செவன் ட்ரை பண்ணுறாரு இந்த நைட் ஜி த்ரீ செக் அலோவ் பண்ணுறாரு பட் திஸ் இஸ் டெட் லாஸ்ட் இந்த இடத்துல எஃப் பானல் வெட்டினீங்க அப்படின்னா மேட் இருக்குது ஸோ அதனால் ஹெச் பானல் தான் வெட்டி ஆகணும் அதே போல் இந்த பொசிஷனில் வந்து அவர் இந்த பின்னில் இருந்து வெளியிலக்கும் போயிடலாம் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்த ரூக்கால் பாதுகாப்பு கொடுக்கறது அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு பீஸ் ஹோல் பீஸ் வந்து கிடச்சிரும் அல்லது இந்த ரூக்கை நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் பி டெக்ஸ் சிக்ஸ் எனிவே யூஆர் கோயிங்கு லூஸ் ஸோ கம்ப்யூட்டர் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய இன்னொரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டூ ஏ ஒன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுது ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த பீஸ் வந்து நமக்கு ட்ராப் ஆக தான் செய்யும் ஸோ அதுக்கப்புறம் ரூக் இன்ட்டு ஜி ஃபோர்னு சொல்லி கேமை கண்டினியூ பண்ணலாம் ஸோ கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரூக் டிக்ஸ் பி செவன் ட்ரை பண்ணுறாரு பட் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான ஒரு டிஸ்கவரியில் அந்த பீஸ் வந்து லாஸ் ஆகிடுது அவர் என்னென்னா ஒரு எக்ஸ்சேஞ்சான டவுனு கேமை கன்யூ பண்ணலாம்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் கம்ப்ளீட்டாக மிஸ் பண்ண ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கிங் எஸ் டூக்கு அப்புறம் ரூக் டூ சி எயிட் மிஸ் பண்ணுறாரு இப்போ ரூக் டூ சி ஒன் அதுக்கப்புறம் அந்த பேட்டரியை வந்து தடுக்கவே முடியாது செக் மேட் தடுக்கவே முடியாது ரூக் டூ எஃப் செவன் வந்து ஒரு பானை வெட்டுறாரு ரூக் சி ஒன் வச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே மேட்டை வந்து தடுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொசிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசான் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு ஸோ ஃபிஷர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வின் பண்ணிடுறாரு ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு கேம் பிளே ஸோ சூப்பரான டாக்டர்ஸ்லாம் வந்து இங்கே இருந்தது ஸோ நீங்களும் சில டேக்டர்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் எஸ்பெஷலி குயின் எஃப் ஃபோர் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கிங் இ செவன் மாதிரி நான் மூஸ் கஷ் கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ட்ரை பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் அவத்தவங்களை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பல் பண்ண ப்ரெஸ் பண்ணிச்சுக்கோங்க இதுமாதிரி இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஃபிஷர் கேம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரியும் அவரோட என்டையர் பிளேலிஸ்ட்டும் உங்கள் ஸ்க்ரீனில் திரும்ப எதுவும் உங்களுக்கு பிடிக்குதோ தொடர்ந்து அதை பார்க்க ஆரம்பிக்கலாம் ஸோ மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்குமாறு உங்களுமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்